வெல்கம் டு உமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான அவல் பாயசம். அவல் பிடிக்காதவங்க கூட இந்த பாயசத்தை விரும்பி குடிப்பாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் அவல் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே கடாயில் 1/4 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி பொங்கி வர டைமில் நம்ம வறுத்து வச்ச அவலை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அவல் நல்லா வேகட்டும் பால்லையே. நான் இன்றைக்கி 100 கிராம் அவலுக்கு 150 கிராம் வெள்ளை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிடலாம். அவல் நல்லா வெந்ததும் வெள்ளைப்பாகை சேர்த்திக்கலாம். வடிகட்டிட்டு சேர்த்திக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா வெந்ததும் ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க போதும், அதிகமாக வேக வச்சிடாதீங்க, பால் அப்புறம் திரிஞ்சிடும். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம அவல் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. நீங்களும் மறக்காமல் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.